அடுத்ததாக உதுஹியா என்று சொல்கிற பொழுது எப்படிப்பட்ட மிருகத்தில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு புது புது சர்ச்சைகளை எல்லாம் இஸ்லாத்திர பேரால கொண்டு வந்து குவிக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அதில் மிக பிரதானமான ஒன்றுதான் எதில் உதுஹியா கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுதான் மார்க்கம். இந்த மூன்றையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் ஆடு கொடுப்பதும் மாடு கொடுப்பதும் ஒட்டகம் கொடுப்பதற்கும் தெளிவான ஹதீஸ் தெளிவான குர்ஆன் வசனம் இருக்கு. பஹீமத்துல் அன்ஆம் அல்லாஹ் இப்படி சொன்னா நாங்க ஆரம்பத்துல பார்த்த குர்ஆன் வசனத்துல அலா பஹீமத்துல் அன்ஆம் கால்நடைகளுக்கு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். கால்நடை என்று சொல்றது இன்றைக்கு சும்மா வாய்க்கூசாம சொல்றாங்க. பறவைகள் கொடுக்கலாம், பறவைகள் மீனையும் கொடுத்துடலாம் லேசி. அப்படியா அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் வசனத்துக்கான விளக்கம் என்ற அந்த சொல் செயல் அங்கீகாரம் ஆடு மாடு ஒட்டகத்துக்குத்தான் இருக்குதுன்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இபாதத்துகள் என்பது வந்ததை வந்த மாதிரி செய்யணும், நானும் நீங்களும் நினைச்ச மாதிரி செய்ய முடியாதுன்ற ஒரு பகுதியையும் நானும் நீங்களும் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதில் புதுசாக எழுப்பப்பட்ட சர்ச்சை தான் உதுஹியாவை வந்து மிருகமா அறுத்து கொடுக்க தேவையில்ல, என்ன பண்ணிடலாம், அந்த உதுஹியாவுடைய செலவீனத்தை அப்படியே சதக்காவாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மிஞ்சி பேசுகிற ஒரு பேச்சு. அதே போல ஆடு மாடு ஒட்டகம்டே பார்க்க தேவையில்ல, இந்த பறவைகள் ஆடு மாடுகள் அல்லாத மிருகத்தையும் கொடுக்கலாம். இஸ்லாத்துல எதுவெல்லாம் ஹலால், வெட்டுக்கிளி ஹலால், அப்ப வெட்டுக்கிளிய பிடிச்சி உதுஹியா கொடுக்கலுமா, வருமா வராதா கேள்வி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை மீறி சிந்திக்க போகக்கூடாது. இதுல ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கருத்து வேற்றுமை ஒன்று இருந்திருக்கு, இல்லாமல் இல்லை. இப்னு ஹசம் அல்லாஹிரி அவரும் ஒரு இமாம் தான், ஆனா பெரும்பாலும் வித்தியாசமான கருத்துக்கள் அவருடைய ஃபத்வால வரும். அவர் என்ன சொன்னார் சொன்னா, அந்த காலத்தில் அவர் சொன்னார் என்ன, ஆடு மாடுன்னு தான் இல்லை, அதை வந்து கோழியை வச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். இதை ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்களாம், நான் ஒரு சேவலை பிடிச்சி உதுஹியா கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ரசூல்லா உடனே சொன்னாங்களாம், முஅத்தினுன் யுதஹி முஅத்தினன்னுடாங்களாம். எப்படி ஒரு அழைப்பாளர், முஅத்தின்டா பாங்கு சத்தம் போடுவாங்க, மக்கள் அழைக்கிறவர் தானே, அவர் அழைப்பாளர், அழைக்கக்கூடிய முஅத்தின் ஒன்றைய குர்பானி கொடுத்துட்டாருண்டா, கோழி என்ன செய்யும், தஹஜ்ஜுதுக்கெல்லாம் எழுப்பிடும் தானே, அந்த அர்த்தத்தை சொன்னாங்களான்னு ஒரு செய்தியை காட்டுறாங்க. இது பலவீனமான ஒரு செய்தி, ஆதாரம் பிடிக்கத்தக்க ஒரு செய்தி அல்ல. அதே போல பிலால் ரதியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஆடு மாடு ஒட்டகங்களை உதுஹியா கொடுப்பதை விடவும் அந்த பெருமதியை சதக்கா செய்யறதை விரும்புகிறேன், ஒரு சேவலை நான் உதுஹியா கொடுத்துட விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி அல்ல. முதல் விஷயம், இது பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தி. ரெண்டாவது, அந்த செய்தியை பதிவு செய்த அப்துல் ரசாக் என்று சொல்லப்படுகிற அந்த அறிஞர் சொல்கிறார் இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு, இது இப்னு இது பிலால் ரதியல்லாஹு அவருடைய கூற்றா அல்லது இவரிடமிருந்து செய்தி அறிவிக்கிற சுவைத் என்பவருடைய கூற்றா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று, இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி அல்ல, இது பிலால் ரதியல்லாஹுடைய இஜ்திஹாதுக்குட்பட்ட ஒரு செய்தி. ரெண்டாவது, இதை பிலால் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்களா அல்லது பிலால் ரதியல்லாஹுட்டிருந்து செய்தி அறிவிக்கிற சுவைதுன்றவர் சொன்னாராண்டு எனக்கு தெரியாது, அந்த ஹதீஸை பதிவு செஞ்சவரே சொல்லிட்டு போய்த்தாரு. எனவே இது ஆதாரம் பிடிக்கிறதுக்கு தக்க ஒரு செய்தி அல்லன்றது ஒன்று. இன்னொன்றை காட்டினாங்க என்னான்டா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம், ஒரு கழுதைய ரெண்டு திருகத்துக்கு வாங்கி நான் உதுஹியா கொடுக்கிறது விருப்பம் அப்படி சொன்னதாக சொல்றாங்க. அன்பாண்டவர்களே, முதல் விஷயம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் கழுதையை கொடுத்ததாக இல்லை. அடுத்தது, கழுதன்றது எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அது வேற. அடுத்தது, இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்று.
அடுத்தது இதில வருகிறார் அபூ மைஷர் அப்படிங்கிறவர் வருகிறார் அவர் பலவீனமான ஒரு மனிதர் அவர் பலவீனமான ஒரு மனிதர் எனவே இந்த செய்தியும் பலவீனமானது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் வந்திருப்பது ஆடு மாடு ஒட்டகம்தான் வந்திருக்கிறது மாட்டில் ஏழு பேர் சேருதல் ஒட்டகத்தில் ஏழு பேர் சேருதல் இதை தாண்டி நாங்களாக ஒரு வேற மிருகத்தை தேர்வு செய்தால் அது மார்க்கத்தில் ஒரு புதுமையை புகுத்திய குற்றத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் இரண்டாவது இதை சதக்காவாக கொடுக்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போலதான் சமகாலத்தில் ஒரு கேள்வியாகவே கேட்கப்படுது என்ன இன்னைக்கு பல இடங்களில் பிரச்சனைகள் அனர்த்தங்கள் வருது நம்ம உதுஹியாவுக்கு கொடுக்கிற பணத்தை அங்க கொடுக்கலாமா அன்பார்ந்தவர்களே உதுஹியா என்பது நல்லா விளங்கிக்கங்க உதுஹியா என்பது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இபாதத் அதை பணத்தை கொண்டு நிறைவேற்ற முடியும் என்றிருந்தால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்க வேண்டும் காட்டி தந்திருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத வகையில் அந்த இபாதத்து இபாதத்தா செய்யப்படணும் அதை ரசூல்லா செஞ்ச முறையில் செய்யப்படணும் எனவே சகோதரர்களே நாங்கள் அந்த மிருகத்தை அறுத்து அங்கே ஒரு இபாதத்து செய்கிறோம் ரெண்டாவது அதனுடைய மாமிசத்தை பங்கு பண்ணி சதக்கா பண்ணுறோம் அங்கே ரெண்டு இபாதத்து வருது நீங்கள் சல்லியை கொடுப்பீங்கண்டா சதக்கா மட்டும்தான் அங்கே வரப்போகுது உதுஹியாட நன்மை வராது உதுஹியா என்பது ஒரு மிருகத்தை அல்லாட பெயர் சொல்லி அறுக்கிறது தான் உதுஹியா எனவே நீங்கள் சல்லியாக கொடுத்தா சதக்கா நன்மை கிடைக்கும் உதுஹியா நன்மை கிடைக்காது நீங்கள் உதுஹியாவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் மிருகத்தை அறுத்த அந்த நன்மையும் கிடைக்கும் இறைச்ச பங்குட்டு சதக்காட நன்மையும் கிடைக்கும் எனவே சகோதரர்களே இதை சதக்காவாக பணமாக கொடுத்துடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக ஃபத்வா கொடுப்பதற்கு நானும் நீங்களும் துணிந்து விடக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே அடுத்ததாக இந்த உதுஹியாவுடைய விடயத்தில் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்னான்னு சொன்னால் அறுத்து போட்டு அறுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க அறுக்கிறதுக்குண்டு அதுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் சாதாரணமாக இறைச்சி கடையிலையோ அல்லது உங்களோட வீட்டுக்கு வந்தோ ஒரு ஆட்டை ஒரு மாட்டை அறுத்தா அதுக்கு சாதாரண ஒரு விலை இருக்கும் ஒரு மாடு அறுக்க 2000 ரூபா ஒரு ஆடு அறுக்க 1000 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கண்டா உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஒரு மாட்டை அறுத்து தாங்க உங்களுக்கு 500 ரூபா சலியும் 2 பார்சல் இறைச்சும் தாரோம் இறைச்ச சும்மா தான் கொடுக்க போறாங்க என்ன அறுப்பு கூலியை குறைக்கிறார்கள் 2 பார்சலை காட்டி என்ன சில இடத்துக்கு போனா நீங்க அறுங்க ஒரு 750 ரூபா ஒரு ஆட்டுக்கு தலையை நீங்களே எடுத்துட்டு போங்க காலை நீங்களே எடுத்துட்டு போங்கன்றது அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் மிக தெளிவாக இருக்க வேண்டிய இடம் என்னான்டா குர்பானிய அறுத்தால் அறுக்கப்பட்ட அந்த மிருகத்துடைய எந்த மாமிச பகுதியோ அல்லது தோல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிற தோளாக இருந்தாலும் கூலியுடைய இடத்தில் வைக்கப்படக்கூடாது கூலியுடைய இடத்துல நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட உதுகையாட பாக்கியத்தை அது என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிரும் எனவே கூலியை குறைச்சி 1 பார்சல் இறைச்சி கூலியை குறைச்சி தோலை எடுத்துக்கிட்டு போங்க கோலை குறைச்சி குடலெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க இப்படி ஒப்பந்தம் பண்ணினால் இது எங்களோட உதுஹியாட பாக்கியத்தை இல்லாமலாக்கிரும் ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகம் அறுத்தாங்க ஒட்டகத்தை அறுத்து போடுற சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் புகாரியில 1718வது இலக்க செய்தி அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க உஹுதியன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹுதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியத பதனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 ஒட்டகத்தை அறுக்கிறாங்க ஃபஅமரனி பிலுஹூமிஹா ஃபகஸம்துஹா ரசூலுல்லாஹ் அறுத்து போட சொன்னாங்க இதனுடைய மாமிசம் எல்லாம் பங்கு வச்சு போடுங்க அப்போ நான் அதை பங்கு வச்சேன் சொன்னாங்க சும்மா அமரணி பி ஜிலாலிஹா அதனுடைய தோலை எடுத்து அதை என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க சும்மா பி ஜுலூதிஹா ஃபக்கசம் துஹா அதனுடைய தோலை எடுத்து அதையும் நான் பங்கு வச்சேன் எப்படி சொல்கிறாங்கண்டா புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் வருது ரசூல்லா சொல்கிறாங்க வலா உஹ்தில் ஜாஸிர மின்ஹா ஷைஅன் அந்த இறைச்சியிலையோ அல்லது தோல்லையோ எந்த ஒரு பகுதியையும்
அறுத்தவருக்கு நாங்கள் கூலியாக கொடுக்க மாட்டோம். கூலியாக நாங்கள் எதை கொடுப்போம்? நஹ்னு நுஉதீஹி மின் இந்தினா, எங்கட கையால தான் நாங்கள் கூலியை கொடுப்போம். உதுஹியாவோட சம்பந்தப்பட்ட மாமிசத்தோடையோ அந்த மிருகத்தோடையோ கூலியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரசூலுல்லா சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். எனவே சகோதரர்களே, அறுக்கப்பட்ட பிராணியுடைய மாமிசம், அதனுடைய வேறு வேறு இறைச்சியும் சரி, குடல், சில இடத்துல குடல் என்ன பண்ணுறதில்லை, குடலை அறுத்தவர் நீங்கள் கூலியை கொஞ்சம் குறைச்சி எடுத்துட்டு போங்க, நல்லா விளங்கிக்கங்க, கூலியுடைய இடத்துல வச்சு கொடுக்கக்கூடாது. தோல் நாங்கள் வீசத்தான் போகிறோம், கூலியுடைய இடத்துல வச்சு கொடுக்கக்கூடாது. சதக்கா செய்யுங்க, அதையும் அன்பளிப்பு செய்யுங்கன்றதைத்தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தினாங்கன்றதை மறந்துடப்படாது. சில இடங்கள் எந்த அளவுக்கு இதை பண்ணுறாங்கன்னு சொன்னால், குர்பானி மாடு எடுக்கிற நேரம், அறுக்க பொறுப்பெடுக்கிற நேரமே, இந்த பாருங்க, ரெண்டு பங்கு தந்துருங்க அறுத்தாட்களுக்கு கொடுக்கணும், ரெண்டு பங்கு தந்துருங்க அறுத்தாட்களுக்கு கொடுக்கணும் எடுக்கிறாங்க. அன்பாந்தவர்களே, நீங்க பொறுப்பெடுத்து இந்த பணியை செய்தாலும் அறுக்கிறவர்களுக்கு கொடுக்கிறதுக்குன்னு பங்கெடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஒரு பங்கு ஹதியாவா கொடுக்கலாம். கூலி என்ற இடத்துல வச்சு கொடுத்தால் இது ரசூலுல்லாஹ் தடுத்ததுன்றதையும் என்ன செஞ்சுக்கலாம், நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இதுவும் நடைமுறையில் உதுஹியாவை கூட்டா கொடுக்கறதுல வர நடைமுறை ரீதியான பிரச்சனை. அறுப்பவருக்கு, அதிலே வேலை செய்பவர்களுக்கு கூலியுடைய இடத்தில் வைத்து அந்த மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த பகுதியும் கொடுக்கப்படக்கூடாது என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கூட்டு குர்பானி வந்த பிறகு, இந்த கூட்டு, நான் சொன்ன கூட்டு குர்பானி, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஏழு பேர் ஆறு பேர் சேர்றதல்ல, கூட்டு குர்பானி இன்றைக்கு கூட்டா கொடுக்கறது வந்த பிறகு சில ஊர்கள் என்ன பண்றாங்கண்டா, பள்ளி பெருநாள் அன்று பள்ளிக்கு போக இல்லாது, இறைச்சி கடை மாறிக்கும், இறைச்சி பார்சல் எல்லாம் கொண்டு வந்து பள்ளியில் கடிக்கி வச்சு, ஒரு பக்கம் ரத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா பள்ளியிட ஹவுதடியில தான் என்ன மாடு பிறண்டு நிற்கும். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பள்ளிக்குள் மாடு அறுக்கலாமா, அல்லது அறுக்கப்பட்ட மாட்டு இறைச்சியை கொண்டு வந்து பள்ளிக்குள் என்ன செய்யலாமா, பங்கு வைக்கிற பணிகள், பார்சல் பண்ணுகிற பணிகளை செய்யலாமா? இதிலும் நானும் நீங்களும் மிச்சம் தெளிவாக இருக்க வேண்டும். பள்ளி என்று சொல்றது, பள்ளி என்று சொல்றது அல்லாஹுவை இபாதத்து செய்வதற்காக கட்டப்பட்ட இடம். அந்த இபாதத்து செய்கிற இடத்தை எதுவெல்லாம் அசுத்தப்படுத்துமோ அல்லது வெறுக்கத்தக்க நிலைக்கு கொண்டு போய்விடுமோ அந்த எதையும் மசிதுக்குள் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொன்னாங்க, நீங்க வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்கன்னு சொன்னாங்க, வெங்காயம் வெள்ளப்பூடு சாப்பிட்டா பள்ளிக்கு வராதிங்கன்னு சொன்னாங்க. மனிதன் நோவினைப்படுவதை கொண்டு மலக்குமார்கள் நோவினைப்படுவதாக சொன்னாங்க ரசூலுல்லா. அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வெங்காயம் வெள்ளப்பூடுன்றது சாதாரணமா நாங்க பச்சையோட தின்ற சமாச்சாரம், இறைச்ச பச்சையோட தின்ன மாட்டோம், ரத்தத்தை குடிக்கல, அது ஹலால் இல்லை. அன்பாண்டவர்களே, ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, அதை தாண்டி கொண்டு போடுறாங்க. லுகர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தால் பிலால் நாத்தம் பொறுக்க முடியலை, ரத்த நாத்தம் பொறுக்க முடியலை, ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பள்ளியை சுற்றி நாத்தம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உதுஹியா என்ற அந்த இபாதத்தை, அறுத்து பலியிடுகிற அந்த இபாதத்தை பள்ளிக்குள்ள செய்யலாமா என்று கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, லா யஜூஸு அன் யுதுபஹ ஃபில் மஸ்ஜித் லா தஹாயா வலா கைரஹா. சொன்னாங்க, உதுஹியாவாக இருந்தாலும் சரி, எந்த இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட அறுப்பாக இருந்தாலும் சரி, அதை பள்ளிக்குள் செய்வது ஆகுமாகாது, பள்ளிக்குள் செய்வது கூடாது. கேட்டாங்க, கைஃப வல் மஜ்ஸரதுல் முஇத்தத்துல் ஸபஹி கது குரிஹ சலாத்து ஃபீஹா. இது எப்படி பள்ளி உள்ளுக்கு ஆடு மாடா இருக்கலாம், ஆட்டு தொழுவம் மாட்டு தொழுவத்தில் தொழுகிறதே வெறுக்கப்பட்ட விஷயமே, எது மாடா இருக்கிற இடத்துல ஆடா இருக்கிற இடத்துல தொழுகிறதே வெறுக்கப்பட்டதை யார் கேட்குறான், இப்னு தைமியா கேட்டுட்டு கேட்குறாங்களே, அங்கே தொழுகிறதே கூடாணும் பொழுது அதை கொண்டு எப்படி பள்ளி உள்ளுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டு போட்டு அவங்க சொல்கிறாங்க, பள்ளிகள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய, கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடம், அதை இறைச்சி கடைக்கு ஒப்பாக்கிவிடக் கூடாது. அப்படி ஆடுகளை மாடுகளை பள்ளியில் அறுக்கிறது, அந்த வேலைகளை பள்ளிகளுக்கு வச்சுக்கொள்றது, வஃபீ தாலிக மின் தல்வீசி தமி லில் மஸ்ஜிதி மா யஜிபு தன்ஸீஹு. என்ன சொன்னாங்க, அந்த இரத்தங்கள் அந்த மாமிசங்கள் பள்ளியுடைய அசுத்தத்தை என்ன செஞ்சிரும், பாலாக்கிரும், அதனால் அது கூடாதுன்னு சொன்னாங்க. அல் ஹாஃபில் அல் மனாவி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, தக்தீருல் மஸ்ஜித்
வலவு பி முஸ்தக்தரின் தாஹிரின் ஹராமின் சொன்னாங்க. சுத்தமான நஜிஸ் அல்ல, சுத்தமான ஹராமான வெறுக்கத்தக்க ஒன்றை கொண்டு பள்ளியை அசுத்தப்படுத்துவது கூடாது. ஏனென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு என்ன கட்டளை வந்திருக்கிறது? மஸ்ஜிதுகளை சுத்தமாக வைப்பதற்கு கட்டளை வந்திருக்கிறது. என்ன சொல்ல வராங்க? ஹலாலான இந்த ஹராமான சுத்தம் எது? ஹராமான சுத்தம் இரத்தம். இரத்தம் வந்து பட்ட அந்த 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 நஜிஸ் அல்ல, ஆனால் குடிக்கிறதுக்கு ஹராம். அதுதான் நஜிசுன் தாஹிரும் ஹராமுன் சொல்றாங்க. ஹராமாக்கப்பட்ட சுத்தம் தான், ஆனால் அதை கொண்டு பள்ளியை அசுத்தப்படுத்துறதும் கூடாதுண்டு அந்த இமாம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எனவே சகோதரர்களே, பள்ளிகள் என்பது அசுத்தப்படுத்துகிற இடம் அல்ல. அதனால் பள்ளிகளை விட்டும் முசல்லால செய்யலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாள் தொழுகை தொழுது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறுத்து பள்ளிட்டு இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். எனவே மஸ்ஜிதுகள் அதற்குரிய இடம் அல்ல என்பதையும் அப்படிப்பட்ட வேலைகளை மஸ்ஜிதில் செய்கிறவங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு விஷயம் படிக்க வேண்டியிருக்கு. சில பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இந்த கூட்டு சேர்ற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்ன நல்லா விளங்கிக்கங்க. ஒரு மாட்டில் ஏழு, ஒரு ஒட்டகத்தில் ஏழு என்று சொன்னால் நாங்கள் சேர்ற பங்கு ஏழில் ஒன்றா இருக்கலாம், ஏழில் ஒன்றை விட குறைஞ்சிடப்படாது. எப்படின்டா, ஒரு மாடு, ஒரு மாடு 70,000 வருது. இதில் ஏழு பேர் சேர்ந்தால் எத்தனை வரும்? 10,000 ரூபா, 10,000 ரூபா வரும். இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கிட்ட 5,000 ரூபா தான் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து 10,000 ரூபா போடட்டுமான்னு கேட்குறார். இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து 5,000 ரூபா போட்டால் இது பங்கு எத்தனையாகும்? பங்கு எத்தனையாகும்? 5க்குத்தான் பங்கு பிரியும், 14 பங்காவிரும். எனவே 7 பங்கை விட குறைகிற விதத்தில் ஒரு மாடு சேரக்கூடாது. ஆனால் ஒரு 3 பேர் சேர்ந்து 7 பங்கை விட கூடுற அளவுக்கு என்ன செய்யலாம்? ஒரு மாட்டிலோ ஆட்டிலோ சேரலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு ஆடு கொடுக்குற அளவுக்கு நம்ம மாட்டில் பங்கு சேருவோம்டா. தனி குர்பானி கொடுக்கறது தான் என்ன அவருடைய ஹக்கில் சிறந்ததுன்றதையும் விளங்கிக்கொள்ளணும். எனவே நாங்கள் மாட்டில் பங்கு சேர நல்லா பாருங்கள். ஏழால் பிரித்தால் வார பங்கில் தனியாளுக்கு சேரலும்டா, அப்படி 7 பேர் தான் சேரணும். சில பேர் என்ன செஞ்சுருவாங்கண்டா, ஒரு 70,000 மாட்டை எடுத்து, 70,000 மாட்டை எடுத்து அவர் சொல்லுவார், நான் ஒரு 50,000 போடுறேன், நான் ஒரு 50,000 போடுறேன், நீங்க 4 பேர் அடுத்த பங்கில் 5,000 போட்டு சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா, இது ஏழை விட குறைஞ்ச பங்கா, ஏழை விட கூடின பங்கா? 5,000 ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்கண்டா பங்கு பிரியும், 5,000 தான் பிரியும். எனவே 70,000 14 பங்கு வரும். எனவே அது 7 பங்கை விட குறைஞ்சி போகிற இடம். எனவே அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாட்டிலேயோ ஒரு ஒட்டகத்திலேயோ சேரக்கூடாது என்பதையும் நானும் நீங்களும் தெளிவுபடுத்திக்கொள்ளணும். சுருக்கமாக, ஒரு மாட்டில் ஒரு ஒட்டகத்தில் சேருதுன்றது வந்து 7 பங்குக்கு பிரிக்கப்பட்ட ஒரு பங்கில் சேரலாம், 2 பங்கில் சேரலாம், 3 பங்கில் சேரலாம். நீங்கள் 3-4 பங்கில் சேர்றீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை வச்சு ஒரு ஆடு கொடுக்கலாம்னு வந்தால் உங்களுடைய ஹக்கிலே ஆடு கொடுத்து தனி குருபானி செய்வது தான் சிறந்தது என்ற அந்த பாடத்தையும் நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த உதுஹையாவுடைய விஷயத்தில் நானும் நீங்களும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம் படிக்கிறதுக்கு. இது வந்து கவனம் செலுத்தாமல் சும்மா தான் தோண்டித்தனமாக செஞ்சுட்டு போகிற ஒன்றாக ஒருபோதும் நினச்சிடாதீங்க. நாங்கள் கொடுக்குற குருபான் இதில் எங்களுக்கு ஒரு பக்குவம் வரணும், இதில் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும்ன்ற அந்த தூய எண்ணத்தோடு இந்த குருபானியை கொடுங்க. இந்த தூய எண்ணத்தோடு இந்த இபாதத்தை செய்யுங்க. அதுலேயும் பெருநாளுடைய தினத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. அது 10 நாளை உள்ளுக்கு வாரதனால அதுக்குள்ள சிறப்பென்ன, செய்கிற அமல்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ற பட்டியலில் போய் சேர்ந்துருன்றதையும் நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். கடைசியாக, அறுக்கப்பட்ட மிருகத்தில் வந்து நம்ம சாப்பிடலாம், நம்ம சேமித்து வைக்கலாம். புகாரியில் சில நேரம் நீங்கள் ஹதீஸுகளை வாசிக்கலாம், 3 நாளைக்கு மேலாக சேமித்து வைத்தது கூடாதுன்னு சில நேரம் நீங்கள் ஹதீஸுகளை வாசிக்கலாம். நல்லா விளங்கிக்கங்க, ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் தடை பண்ணினாங்க. என்ன தடை பண்ணினாங்க? 3 நாளைக்கு மேலே உதுஹையாவுடைய மாமிசத்தை சேமித்து வைக்க கூடாதுன்னு தடை பண்ணினாங்க.
பிறகு என்ன பண்ணினாங்கடா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வசதியான அளவுக்கு சேமிச்சு வைங்கன்ற அனுமதியை கொடுத்தாங்க. எனவே புகாரில யாராவது அப்படி மூணு நாள் தடுக்கப்பட்டதுன்னு ஹதீஸுகளை வாசிக்க கிடைச்சா விளங்கிக்கங்க, அது மன்சூகானது, அது சட்டம் மாற்றப்பட்டது. சேமிச்சு வைக்கிறதுக்கு அனுமதி, சாப்பிடலாம், தேவையான அளவு சேமிச்சு வச்சுக்கொள்ளலாம். அதே நேரம் உதுகையால ஒரு பங்கு ஏழைகள், கேட்டு வராத ஏழைகளுக்கு போய் சேரணும், ஒரு பங்கு கேட்டு வாரவர்களுக்கு சேரணும். கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். உதுகையா என்பது ஒரு இபாதத்து. ஆட்டுல, மாட்டுல, ஒட்டகத்துல கொடுக்கலாம். நாங்க கொடுக்கிற நேரம் நல்லா விளங்கிக்கங்க, நாங்கள் எப்பொழுதும் இஸ்லாமிய மார்க்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது, எங்களுடைய இபாதத்துகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன போராட்டம் செஞ்சாவது எங்களுடைய இபாதத்துகளை செய்யணுன்றது ஒரு பகுதி. அதே நேரம் நாங்கள் இபாதத்து செய்வது அடுத்த மனிதனுக்கு பாதிப்பாகவும் வரக்கூடாது, அதில் இஸ்லாம் மிச்சம் கவனம் செலுத்துது. அதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்னான்னு சொன்னால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் அழைக்கப்படுகின்ற அந்த கடவுள்களுக்கு, அந்த சிலைகளுக்கு நீங்கள் ஏசாதீர்கள். நீங்கள் அங்கே ஏசுற நேரம் என்ன நடக்கும், ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம், அறிவில்லாமல் அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு ஏசுவாங்க. அன்பாண்டவர்களே, அடுத்த கடவுளை நாங்க ஏசுறது, அடுத்த சிலைகளை நாங்க ஏசுறதுல உள்ள பிரச்சனை, தவா செய்யணும். ஏசுறது அல்லாவே ஏசுற நிலைக்கு நாங்க கொண்டு போய் விட்டுருவோம் பாருங்க. அதனால நீங்க அங்க ஏச போய் அல்லாவுக்கு ஏச்சி வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதனால நம்ம அல்லாவை திருப்திப்படுத்துறதுக்குத்தான் இந்த ஆடு மாடுகளை அறுக்கிறோம்டா. அடுத்தவர்களோட மனசு புண்படாத அளவுக்கு ஒழுக்கமான முறையில் அந்த இறைச்சை பங்கு வைக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அங்கிங்க போற வாரமா அடுத்தவர்களோட மனசு புண்படாதன புண்படுறா, என்ன அவங்களோட மனசு உடஞ்சி போன அதெல்லாம் பிரச்சனை, அவங்க அல்லாக்கு ஏச ஆரம்பிச்சிருவாங்க, இஸ்லாத்துக்கு ஏச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம செய்கிற சில முறைகேடான வேலைகளால் இஸ்லாத்துக்கு ஏச்ச வாங்கி கொடுக்கறது, அல்லாவுக்கு ஏச்ச வாங்கி கொடுக்குற வேலையை செய்ய வானம்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அறுக்கிறத முறையாக அறுங்க, பங்கு வைக்கிறத முறையாக பங்கு வைங்க. எலும்புகளை புதைக்கணுமா, தோலை புதைக்கணுமா, ரோட்டில் போடுற அளவுக்கு அல்லது குப்பை தொட்டிகளில் போடுற அளவுக்கு நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏன், நீங்கள் செய்கிற இந்த வேலையால் ஏச்சி வாங்குறது இஸ்லாம், ஏச்சி வாங்குறது அல்லாஹ் மார்க்கம். இதை தவிர்க்க வேண்டும். எனவே இபாதத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இபாதத்தை செய்வோம், அல்லாஹ்வுக்கு ஏச்சி வாங்கி கொடுக்காம, இஸ்லாத்துக்கு விமர்சனத்தை வாங்கி கொடுக்காம என்ன பண்ணுவோம், செய்யறத மிச்சம் பேணுதலாக ஒழுக்கமாக கவனமாக செய்வோம். ஆனால் இதுலையும் எங்கட சமூகம் என்ன பண்ணுது, முறை தவற விடுறத நாங்கள் பார்க்குறோம். எலும்புகள் சில நேரம் நாய்கள் ரோட் நடுவை இழுத்து திரியுது, ஒரு தலையை இழுத்துக்கிட்டு வருது, ஒரு தோலை இழுத்துக்கிட்டு வருது, போட்டு ஊட்டு முத்தத்தில் புதைச்சா அதுக்கு பாதுகாப்பு இல்லை, வந்து நாய் இழுத்துக்கிட்டு போகுது. இந்த அளவுக்கு வேலையை செஞ்சு இஸ்லாத்துக்கு அவமானம் வாங்கி கொடுக்காதீங்க, அல்லாவுக்கு ஏச்சி வாங்கி கொடுக்காதீங்க. எனவே இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு இந்த இபாதத்தை ஏமாறாமல் ஏமாற்றாமல் பரிபூரணமான கூலியை பெற்றுக் கொள்கிற விதத்தில் இந்த இபாதத்தை செய்ய முடியுமாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை தான் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு எவைகளை படித்தோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவு நடைமுறைப்படுத்துகிற நல்ல மனிதர்களாகவும், எதுவெல்லாம் தெரியாதனமாக தவறுவிடப்படுகிறது என்று படித்தோமோ அவைகளை சரி செய்து கொண்டு இந்த இபாதத்தை நல்ல முறையில் செய்து அல்லாஹுவிடத்தில் பரிபூர்ணமான கூலிகளை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். உதுஹியா இறைச்ச அந்நிய மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஃபகுலு மின்ஹா, நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுங்கள், வ அத்இமுல் பாயிஸல் ஃபகீர், வசதியற்ற தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே இங்கே முஸ்லீம்களுக்குத்தான் கொடுக்கணும்னு அல்லாஹ் என்ன பண்ணலை, வரையறை போடலை. ஆனால் ஜகாத்தை பொறுத்த வகையில் அங்கே ரசூல்லா போட்டாங்க, துஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம், மூமிங்களில் உள்ள வசதி உள்ளவங்கள்ட்ட எடுத்து மூமிங்களில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் அங்கே வரையறை போட்டாங்க. ஆனால் இதுக்கு அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ வரையறை நிபந்தனை, கொடுக்கிறவர் ஏழை உள்ளவராக இருக்கணும்,
தேவையுள்ளவராக இருக்கணும்ன்ற அடிப்படையில் ஒரு மாற்று மதத்தவர் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை, முஸ்லீம்களை இங்கிருந்து விலட்ட வேண்டும் என்று முஸ்லீம்களோடு சண்டை பிடிக்காத ஒரு கஷ்டவாளியான ஒரு ஏழையான காஃபிர் இருந்தால் அவருக்கும் என்ன செய்யலாம், அந்த பங்கு கொடுக்கலாம், அதுக்கு தடை வரல. ஒரு மனிதன் உதுஹியான்ற இபாதத்தை எப்போ கொடுக்கணுமுண்டா, தனக்கு வசதி இருந்தால்தான் கொடுக்கணும். கடன்பட்டு கொடுக்கறது இல்லை உதுஹியாவுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னான்டா, ஒரு மனிதருக்கு உதாரணமாக துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது நாள் நான் ஒருத்தருக்கு 10 லட்சம் கடன் கொடுக்க வேண்டிக்கு, 1 லட்சம் கடன் கொடுக்க வேண்டிக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருண்டா, இந்த 1 லட்சத்தை கொடுக்காம உதுஹியா கொடுக்க ரெடியாகிறார். இப்போ இவருடைய ஹக்கில் என்ன கடமைண்டா, கடன் என்பது நிறைவேற்றாமல் இழுத்தடிப்பது அநியாயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடனோடு ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா திடீர்ந்து அது மறுமை வெற்றியை கேள்விக்குறியாக்குற அம்சம்ன்ற அளவுக்கு ரசூலை எச்சரிக்கை பண்ணினாங்க. அதனால் கடன் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உதுகையாக கொடுக்க ரெடியாகப்படாது, கடனை அடைங்க முதலாவது, கடனை அடைச்சிட்டு மீதம் இருந்தால் உதுகையாக கொடுக்க ரெடியாகுங்கன்றது ஒரு பக்கம். அடுத்தது அவர் கேட்குற கேள்வி என்னான்னு சொன்னால், இன்றைக்கு பஜார் முழுக்க செக்கு காவிட்டு, அதே மாதிரி என்னான்டா கையில் சல்லில்லையா செக்கத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, உதுகையான்றது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, இதை கடன் எடுத்து செய்யணும். இஸ்லாம் என்ன செய்யலை, வலியுறுத்தல்ல. கடன் எடுத்து செய்கிற அளவுக்கு வலியுறுத்தல்ல. உங்களுக்கு 10வது நாள் அல்லது 11வது நாள் அல்லது 12வது நாள் 13வது நாள் மகரிபுக்கு முன்னுக்கு அசர்ட டைமுக்கு தான் உங்களுக்கு ஒரு 50,000 சல்லி கிடச்சிதா என்ன பண்ணுங்க, உதுஹியாவை கொடுக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு விளங்குது, எனக்கு முஹர்ரத்தில் தான் 10-50,000 சல்லி கிடைக்கும், இப்பயே செக்குக்கு என்ன பண்ணுறாரு, இந்த கூத்து உதுகையால் வச்சுக்கல்லாதீங்க. செக்குன்றது எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ தான் சல்லி, அப்போ தானே, அது வரைக்கும் கடன் தான். அதனால் எங்கள் மீது இல்லாத ஒன்றை கஷ்டப்படுத்தி நாங்கள் என்ன செய்ய சொல்லலை. இஸ்லாம் உதுகையாவை கொடுக்குற அளவுக்கு உதுகையாவை இஸ்லாம் கடமையாக்கல்ல. எனவே செக்குக்கு ஆடு மாடு எடுக்கிறது என்ன செய்யாதீங்க, உதுகையாவுடைய விஷயத்தில் வச்சுக்கல்லாதீங்கன்றது தான் அதுக்கான விளக்கம்.